இந்தியாவில் கிரீடர் எலக்ட்ரிக் பைக்கோட லான்ச்சோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு முடிஞ்சது ஆனால் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் லான்ச்சாக இருந்த பல எலக்ட்ரிக் பைக்ஸோட லான்ச் கோவிட் நைன்டீனால் ஏற்பட்ட காலத்தமற்றதுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து குவிஞ்சிரு அதனால பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மின்சார இருக்கிற வாகனங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி லான்ச் ஆகக்கூடிய பதினஞ்சு பைக்கோட முக்கிய விவரங்களையும் குறிப்புகளையும் நம்ம பார்ப்போம் பதினஞ்சு ப்ளாக் ஸ்மித் பி டூ இந்த மின்சார இருசக்கர வாகனம் மார்ச் மாதம் வெளிவருன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாகனத்தோட ரேஞ்ச் நூற்றி இருபது கிலோமீட்டர்ஸ் இதால் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும் இதோட மோட்டர் கெப்பாசிட்டி ஃபைவ் கிலோ வாட் இதோட சார்ஜிங் டைம் நான்கு மணி நேரம் இது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது பதினாலு டிவோட் புரோடோடைப் ஒன் இந்த மின்சார இருசக்கர வாகனம் செப்டம்பர் மாதம் வெளிவருன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாகனத்தோட ரேஞ்ச் இரநூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் நான்கு மணி நேரம் சார்ஜிங் டைம் இது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது பதிமூணு இந்த மின்சார சக்கர வாகனம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூத்தி இருபது கிலோமீட்டர் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் இதோட மோட்டர் கெப்பாசிட்டி மூணு கிலோ வாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி இரண்டு புள்ளி எட்டு எட்டு கிலோ வாட் ஹவர்ஸ் நான்கு மணி நேரம் சார்ஜிங் டைம் இது ஒரு லட்சம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது பன்னெண்டு ராபர்ட் ட்ரானோ இந்த எலெக்ட்ரிக் பைக் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர்ஸ் இந்த வாகனத்தோட மோட்டர் கெப்பாசிட்டி மூணு கிலோ வாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி இரண்டு புள்ளி எட்டு எட்டு கிலோ வாட் ஹவர் மற்றும் சார்ஜிங் டைம் மூன்று மணி நேரம்னு சொல்றாங்க இது ஒரு லட்சம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது பதினொன்னு ஓகே ஹண்ட்ரட் இந்த மின்சார இருசக்கர வாகனம் மார்ச் மாசத்துல வெளியூர்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாகனத்தோட ரேஞ்ச் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர்ஸ் இதோட சார்ஜிங் டைம் நான்கு மணி நேரம் இது தொண்ணூத்தி அஞ்சாயிரம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை கோருன்னு எதிர்பார்க்கப்படுது பத்து கபீரா கே எம் த்ரீ தௌசண்ட் மற்றும் கே எம் ஃபோர் தௌசண்ட் இந்த எலக்ட்ரிக் பைக்கள் பிப்ரவரி மாசத்துல வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது ரேஞ்ச் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர்ஸ் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்பனை கூறும் எதிர்பார்க்கப்படுது ஒன்பது இவி டெசோரோ இந்த மின்சார இசக்கிற வாகனம் ஜூன் மாதம் வெளியூர்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பைக்கோட ரேஞ்ச் நூத்தி இருபது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர்ஸ் சார்ஜிங் டைம் நான்கு மணி நேரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை கூறும் எதிர்பார்க்கப்படுது எட்டு இவோலட் ஹாக் இந்த மின்சார இருசக்கர வாகனம் பிப்ரவரி மாதம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இந்த பைக்கோட ரேஞ்ச் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் எண்பது கிலோமீட்டர் மணிக்கு இதோட சார்ஜிங் டைம் நான்கு மணி நேரம் இதோட எதிர்பார்க்கப்படுற விலை ஒன்னே கால் லட்சம் ஏழு ஹீரோ ஏஇ ஃபார்ட்டி செவன் இது நவம்பர் மாதம் வெளிவரதாக எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூத்தி அறுபது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் இதோட சார்ஜிங் டைம் நான்கு மணி நேரம் இது ஒன்னே கால் லட்சத்துக்கு விற்பனைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது ஆறு டார்க் டி சிக்ஸ் எக்ஸ் இந்த மின்சார இரு சக்கர வாகனம் ஆகஸ்ட் மாதம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர்ஸ் இதோட எதிர்பார்க்கப்பட்ட விலை ஒரு லட்சம் இருபத்தி நாலாயிரம் ஐந்து அர்த் எனர்ஜி பேசிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த மின்சார இசக்கர வாகனம் ஜான்வரி மாதம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூத்தி எண்பது கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு எண்பத்தி கிலோமீட்டர்ஸ் இது ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது நான்கு மோஷன் பிரீஸ் இந்த மின்சார இசக்கர வாகனம் டிசம்பர் மாதம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இந்த வாகனத்தோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் மணிக்கு மோட்டர் கெப்பாசிட்டி நாற்பது கிலோ வாட் சார்ஜிங் டைம் மூணு மணி நேரம் இதோட எதிர்பார்க்கப்படுற விலை ஒன்றரை லட்சம் ரூபாயிலிருந்து மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் டாப் த்ரீயை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல வெளி எதிர்பார்க்கக்கூடிய மற்ற சில மின்சார இருசக்கர வாகனங்களையும் பார்ப்போம் எம்ப்ளெக்ஸ் டூ மற்றும் எம்ப்ளக்ஸ் டூ பிளஸ் இந்த இரு மின்சார இருசக்கர வாகனங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள வெளி எதிர்பார்க்கப்படுது இந்த வாகனங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் தூரமான ரேஞ்சும் மணிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தையும் தொடும் ஆற்றல் கொண்டது டீகோ எலக்ட்ராவும் இந்த வருஷம் ஒரு மின்சார இரு வாகனம் லான்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க அப்புறம் பியூர் இவின்னு ஒரு இவி ஸ்டார்ட் அப்பும் பேட்ரி அப்படின்னு ஒரு இவி ஸ்டார்ட் அப்பும் இந்த வருஷம் அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பைக் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்லையும் இருக்காங்க மூணு சர்ச் மின்சார இருசக்கர வாகனம் மார்ச் மாதம் வெளியூர்னு எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் முந்நூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் மணிக்கு இதோட மோட்டர் கெபாசிட்டி அஞ்சு கிலோ வாட் பேட்டரி கெப்பாசிட்டி இரண்டு புள்ளி எட்டு எட்டு கிலோ வாட் சார்ஜிங் டைம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் இதோட எதிர்பார்க்கப்படும் விலை ஒரு லட்சம் முப்பதாயிரத்துல இரண்டு லட்சம் ஐம்பதாயிரம் வரை இரண்டு ஓக்ஸா இந்த மின்சார இருசக்கர வாகனம் ஆகஸ்ட் மாசம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் இருநூறு கிலோமீட்டர்ஸ் இதோட உச்சக்கட்ட வேகம் மணிக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ஸ் மோட்டர் கெப்பாசிட்டி இருபத்தஞ்சு கிலோ வாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி ஒன்பது கிலோ வாட் ஹவர் இது மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது ஒண்ணு அல்ட்ரா வொயலட் எஃப் செவன் செவன் இந்த மின்சார இருசக்கர வாகனம் மார்ச் மாதம் வெளி எதிர்பார்க்கப்படுது இதோட ரேஞ்ச் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இதோட உச்சக்கட்ட வேகம் நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் மணிக்கு இதோட சார்ஜிங் டைம் மூன்றரை மணி நேரம் இது மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த மின்சார இருசக்கர வாகனத்தை பற்றி கமெண்ட் செய்யுங்க கோ கிரீன் கோ எலக்ட்ரிக்